ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 21/3/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமாகி நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, உள்நோக்கு முகம் அப்படிங்கிறதுனே ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருக்கிறதும், ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா, ஆத்மாவுடைய குணத்தை தான் வெளிப்படுத்துகிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறதையும் தான் குறிக்குது. அதை சுற்றி இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது, நமக்குள்ளே என்ன நடக்குது அதில் மட்டும் கவனம் கொடுக்கறது. ஸோ அப்படி இருந்து பாபா நினைவில் இருங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் ஆத்ம உணர்விலும் பரமாத்மா உணர்விலையும் இருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளோ நேரம். அதற்கு தான் பாபா சாட் வைக்க சொல்கிறார். கேள்வி: ஏகாந்தத்தில் உட்கார்ந்து ஆத்ம பயிற்சி பண்ணக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம் என்ன? அதுக்கு பதில், அவங்களுடைய வாயிலிருந்து தவறிக்கூட தவறான வார்த்தை, கடுமையான வார்த்தை, மற்றவர்கள் மனதை பாதிக்கக்கூடிய வார்த்தை வெளிப்படாது. ஒருவருக்கொருவர் சகோதர அன்பு இருக்கும், பாலும் தேனும் மாதிரி இனிமையாக இருப்பாங்க ஒருவருக்கொருவர். நல்ல தெய்வீக குணங்கள் தாரணையாகி இருக்கும், அதனால் எந்த விதமான பாவக்காரியங்களும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யார்? ஆத்ம அபிமான பயிற்சி செய்கிற குழந்தைங்களுடைய அடையாளங்கள். அவங்களுடைய பார்வை ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இந்த தெய்வீக பார்வை சொல்கிறோமே, கள்ளங்கபடமற்ற பார்வை அப்படி இருக்கும். அவங்க ஒருபொழுதும் தேக உணர்வில் வரமாட்டாங்க. யாருக்கும் எண்ணத்தினாலேயோ, வார்த்தையினாலேயோ, செயல்னாலேயோ துக்கம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணுற குழந்தைங்களுடைய அடையாளங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற, வெறும் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருந்தால் பிறகு அது மனிதர்கள், அதாவது மனித உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் பாபா வந்து ஆன்மீக குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு ஜீவாத்மாக்களுக்கு சொல்கிறார், உடலில் இருக்கிற ஆத்மாவுக்கு சொல்கிறார். ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தைக்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை அடையிறோம். ஸோ இந்த ஞானமே ஆத்ம அபிமானியாக ஆகக்கூடிய ஞானம், அதனால் ஆத்ம அபிமானியாகுங்கள். ஏன்னா பாபா ஆத்மாக்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஆத்மான்னு ஃபுல் உணர்வில் இருந்தால்தான் உடலை விடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. உடலின் உறவுகளையோ இந்த உலகத்தையோ விடுவது ஒரு துக்கம் நிரம்பிய விஷயமாக இருக்காது. அதுக்காக தான் அனைத்தையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ மட்டும்தான் ஆத்ம உணர்விலும் இருக்கிறோம், பரமாத்மா உணர்விலும் இருக்கிறோம். தங்க யுகத்தில் பரமாத்மா உணர்வில் இருக்க மாட்டோம், ஆனால் ஆத்ம உணர்வில் இருப்போம். இங்கே தான் பரமாத்மா உணர்விலும் இருக்கிறோம், ஏன்னா பரமாத்மாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். அதனால் சத்தியுகத்துக்கும் இந்த சங்கமயுகத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில்தான் உண்மையில் ஆனந்தம் இருக்கும். மிக உயர்ந்தவருடைய குழந்தைன்னு அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், எப்படி நடக்குதுன்னே தெரியாது. இங்கே தான் எல்லா காரண காரியமும் தெரிந்து அதற்கேற்ப முயற்சியும் செய்கிறோம். இது படிப்பு. சத்தியுகத்தில் இந்த மாதிரி படிப்புக்கான விஷயமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மா, உங்களுக்கு பரமாத்மா நடத்துகிறார் அப்படிங்கிற நிச்சய புத்தியோடு இந்த ஞானத்தை கேட்டிங்கன்னா தான் இந்த ஞானம் நல்ல தாரணையாகவும் ஆத்ம அபிமானியாகவும் நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா, நான் ஆத்மா தான் அப்படின்னு உணர்ந்தால் தானே நீங்கள் அந்த பயிற்சியை பண்ணுவீங்க. அந்த உணர்வே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த பயிற்சி பண்ண முடியும்? அதை விட முக்கியம், இதை சொல்லிக் கொடுக்கறது கடவுள்னு நிச்சய புத்தி இருந்தால்தான் பாபாவையுமே நினைப்பீங்க. பாபா சொல்கிற அனைத்தையுமே ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த தெய்வீக குணங்கள் தாரணையாகும்.
ஸோ அதனால் இங்கே முக்கியமான விஷயமே கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதனால் தான் முதல்ல இந்த நம்பிக்கையை வர வைங்க, அப்படி ஒருத்தருக்கு நம்பிக்கை வரலைன்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கன்ற. ஏன்னா இதுவே புரியலைன்னா நீங்கள் எப்படி மற்றதை புரிஞ்சுக்குவீங்கன்னுவார். ஸோ இதை கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இந்த நிலையில் நிலைச்சிருக்கிறது வந்து, அதாவது ஆத்மாபிமான நிலையில் நிலைச்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிக உயர்வான விஷயம். திரும்ப 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 நீங்கள் உடல் தான் உடல் தான் நம்ப வைக்கிற மாதிரியே சம்பவங்கள் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலின் உணர்வுகள் தூண்டப்படும். கோபத்தை தூண்டுவாங்க, காமத்தை தூண்டுவாங்க, பற்று பேராசை அகங்காரம் வீண் விஷயம் எதையாவது தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த இலக்கு மிக உயர்ந்த இலக்குன்ற. ஸோ குழந்தைங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கணும். நீங்கள் எப்படி ஒருத்தர் கூட பேசும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மான்னு பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணாதான் மற்றவர்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து தினம் தினம் பாபா சொன்னால் கூட பெரும்பான்மையான பல வருஷத்து பாபா குழந்தைங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ நீங்கள் சொல்ல சொல்ல தான் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பாபா சொல்கிறாரு, நான் இந்த உடலில் இருந்தாலும் எனக்கு இது இயல்பான பயிற்சி. யாருக்கு? சிவபாபாவுக்கு இல்லையா? அவர் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ண தேவை, ஏன்னா அவர் ஆத்மாவாகவே தான் இருக்கிறார். அதேமாதிரி குழந்தைகளை ஆத்மானு தான் அவர் பார்க்குறார், ஆத்மாவை பார்த்து தான் நடத்துகிறார். ஏன்னா ஆத்மா தான் பக்தி மார்க்கத்தில் தங்களுடைய பாகத்தை நடித்து அவரை கூப்பிட்டது. தன் பாகத்தை பக்தி மார்க்கத்தில் நடித்து நடித்து அழுக்காகவும் ஆகிடுச்சு. இப்போ ஆத்மாக்கள் தான் தூய்மையாகணும். ஸோ அதனால தான் பாபா ஆத்மாக்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறார். அப்பாவை அந்த கடவுள் தான் நமக்கு வந்து நடத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சு அவரை நினைக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி தூய்மையாக முடியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் ராமகிருஷ்ணர் மாதிரி இவரும் ஒருத்தர், ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் மாதிரி இவரும் ஒருத்தர், வேதாத்ரி மகரிஷி மாதிரி இவரும் ஒருத்தர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கடவுளை நினைப்பீங்க? ஏன்னா கடவுளை நீங்கள் ஒளிப்புள்ளியாக நினைக்கணும், அதுக்காக தான் ஒளிப்புள்ளியாக நினைக்கணுன்றது இல்லையா? பிரம்மா கிட்டே கவனம் போகக்கூடாது, உள்ளே இருக்கிறவர் நமக்கு நடத்துகிறார். ஸோ அந்த கடவுள் நடத்துகிறார் அப்படின்ற அந்த உணர்வோடு அவரை நினைத்தால்தான் நீங்கள் தூய்மையாவீங்க. அந்த நிச்சய புத்தி முக்கியம். ஸோ அதுக்கு குழந்தைங்க உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும். நான் ஆத்மா ஆத்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சில கோயில்களில் சில நல்ல பக்தி உள்ளவர்கள் வீட்டில் எந்த நேரமும் ஓம் ஓம்னு அது ஒரு ஸ்பீக்கரில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே நான் ஆத்மா ஆத்மா பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பார்க்குறதெல்லாம் அழியக்கூடியது, அழிவற்ற ஆத்மாவை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உங்கள் கணவன் அல்லது மனைவி கூட இருக்கிறீங்க, எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம். போகும்போது உங்கள் கூட படித்தவங்க அல்லது யாரோ வந்து பேசுகிறாங்க. நீங்கள் பையனாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணு பேசுகிறா அல்லது ஒரு பொண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பையன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களாம். உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவன் இருக்கிறாருன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து வரம்புக்கு மீறி பேச மாட்டீங்க, அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும். அதே எச்சரிக்கை உணர்வோடு தான் நாம் யாருக்கிட்டேயும் பேசணும். உங்கள் கணவன் மனைவிக்கிட்டே நீங்கள் அப்படி தான் பேசணும். ஏன்னா நம்முடைய உண்மையான கணவன் பாபா, அவர் கூடவே இருக்கிறேன், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது. ஸோ இது வந்து அற்புதமாக. ஸோ அதனால தான் கணவன் மனைவி நினைவு. ஏன்னா உங்கள் கணவன் எந்த நேரமும் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல, மனைவி கூட இருக்க போகிறதில்ல, ஆனால் இவர் இருப்பாரே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தெரியுமே. ஸோ அப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும் இல்லையா? நான் அவருடைய மனைவின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார்.
ஸோ அவருடைய மனைவி நினைக்கும்பொழுதே நீங்கள் அவர் நினைவில் தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அவரை சதா நினைக்கிறதுக்கு யுக்தியைத்தான் நீங்கள் உருவாக்கணும். அதில் ஒரு யுக்தி தான் இப்போ நம்ம சொன்னது, அவர் என்னுடைய கணவன், என் கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஞானம் ரொம்ப ஈஸி தான், நான் ஆத்மா, எனக்கு நடத்துறது பரமாத்மா அப்படிங்கிற நிச்சய புத்தி உறுதியாக இருக்கணுன்ற, இதில் தான் எல்லாமே இருக்குது. அந்த கடவுள்கிட்ட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடவுளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது சாதாரண பாக்கியம் கிடையாது இல்லையா. இப்போ மட்டும்தான் அவரோட அனைத்து உறவிலும் வாழ முடியும். இதை வந்து பக்தர்கள் கடைசி வரைக்கும் மகிமைப்பாடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையை அது நமக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே தெரியுது. அப்போ அந்த மகிமைக்குரியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் இல்லையா, அது அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஞானத்தை தாரணை செஞ்சு எந்த பாவமும் செய்யாமல் இருக்க முடியும் இல்லையா. அவ்வளோ உயர்ந்தவன் கடவுளே வந்து எனக்கு நடத்துகிறாரு. இதோடைய லட்சியமே வந்து நம்ம மலராகிறது தான். ஸோ அதுக்காக நீங்கள் பாபா குழந்தை ஆனதுலேருந்து பாவமே செய்கிறது கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. கடைசியில் தான் முற்றிலும் பாவத்தை வென்றவராக மாறுவீங்க. உங்கள் மூலமாக சூக்ஷமமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்ன பாவம்னு கண்டுபிடிச்சி அழிக்கணும். இன்றைக்கி இதை பண்ணிட்டோமா, நாளைக்கு இந்த தப்பை பண்ணக்கூடாது, அதில் கவனம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம இவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டோமா, நாளைக்கு அப்படி பண்ணக்கூடாது. எதனால் துக்கம் கொடுத்தோம், தேக அகங்காரம் அல்லது வேறு ஏதோ ஒரு அழியக்கூடிய விஷயம் வந்து என்னிதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் அடுத்த நாள் அதை மாற்றணும். இப்படி கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கொஞ்சமாக எல்லா பாவமும் அழிந்து இறுதியில் விகர்மாஜித் பாவங்களை வென்றவர் ஆகிடுவீங்க. சகோதரன் சகோதரன் பார்க்குற உணர்வு தான் உண்மையிலே மிக மிக இனிமையானதுன்ற, அது உண்மைதானே. யோசிச்சு பாருங்கள், யாருடைய கண்ணிலையும் கொஞ்சம் கூட காமம் இல்லை, சகோதர உணர்வு தான் இருக்குதுன்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அதுதான் மிக உயர்ந்தது, அதில் தான் கொஞ்சம் கூட தேக உணர்வே கிடையாது. பாபாவுடைய அப்போ அந்த நீ பெரியவன் நான் பெரியவன் முதலாளி வேலைக்காரன் அதனால் வரக்கூடிய பாவங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேக உணர்வு தான், சகோதரன்னு பார்க்காதது தான். ஸோ சகோதரன்னு பார்த்தாலே தேக உணர்வு இருக்காது. அதனால தான் சகோதர ஆத்மான்னு பாருங்கள், வெறும் ஆத்மா இல்லை, அது என்னுடைய சகோதரன்னு நினச்சி பாருங்கன்ற. பாபா வந்து மிக ஆழமான ஞானத்தை கொடுக்குறாரு, நம்மளும் புரிஞ்சிக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் நல்ல பயிற்சி பண்ணணும், இதையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏகாந்தம் தேவை பாருங்களாம். உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னாலே சதா ஆத்ம உணர்வை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும், சகோதர ஆத்மா அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றியே நினச்சிட்டு இருக்கணுன்றார். அதே சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கணுன்றார். ஸோ குறிப்பாக வந்து ஏகாந்தம் ரொம்ப தேவைன்றார். அதனால தான் பெண்களுக்கு இது ஈஸின்றார். இப்போ ஆண்கள் வந்து வேலைக்கு, அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது ஈஸி, வேலைக்கு போகிற ஆண்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு மறந்துடும் எல்லாமே. அங்கே எங்கே ஏகாந்தம் இருக்குது, சுற்றி ஃப்ரெண்ட்ஸு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த வேலையை பற்றிய சிந்தனை, டார்கெட்டு, இந்த கவனத்திலே இருக்கும். பெண்கள் வந்து சமைக்கும் போதும் பாபா நினைவிலே சமைக்கலாம், அடுத்ததும் உட்காந்துடலாம் இல்லையா, இந்த பயிற்சி பண்ணலாம். ஸோ அதனால் பெண்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு பாபா சொல்லுவார். இந்த உள்நோக்கு முக பயிற்சிக்கு ஏகாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் மதுபனில் இருக்கிற அளவுக்கு ஏகாந்தம் வந்து வீட்டில் கூட இருக்காதுன்றார். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட இருக்காது. மதுபனில் வந்து, அதாவது மதுபனில் தனிமை இருக்காது, ஏன்னா கொச்ச 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 கொச்சான்னு கூட்டம் இருக்கும். பட் இங்கே என்னென்னா உங்களுடைய நினைவை கட் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது இல்லையா. அங்கே எல்லாமே பாபா நினைவில் இருப்பாங்க,
சிந்தனையை முரளியை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது இல்லாமல் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் தனியாக போய் உட்காந்து பண்ணாலும் பண்ணலாம். அதுலேயும் பாபா இது வந்து சாக்கார முரளி இல்லையா, அப்போ எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அங்கே அப்போ ரொம்ப கம்மியான பேர் தானே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏகாந்தம் உங்களுக்கு வீட்டில் உங்கள் ஊர்லெலாம் கிடைக்காது. இங்கே மதுபனில் இதை நீங்கள் நன்றாக பயிற்சி பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வர்றதே அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு தானே தவிர சுற்றி பார்க்க கிடையாது. ஸோ அது நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை சுற்றி பார்த்துட்டு அதோட அவ்வளோதான், அதுக்கப்புறம் நல்ல தனிமையில் உட்காந்து நான் இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஞானம் புரியுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் சுற்றியே பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு போகிறாங்கன்றதே தெரியாமல் போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும், உங்களை ஆத்மான்னு உணரணும். இதை இங்கே நீங்கள் மதுபனில் பயிற்சி பண்ணும் பொழுது இது நல்ல பழக்கமாகிடும், அல்லது இந்த சங்கமயுகத்தில் பயிற்சி பண்ணும்போது இது நல்ல பழக்கமாகிடும். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் சார்ட்டு வைக்கணும், எந்த அளவுக்கு நான் ஆத்மாபிமான நிலைக்கு வந்திருக்கிறேன். இது இது சூப்பர் இல்லை. பாபாவை நினைக்கிறத விட ஆத்ம உணர்வில் இருந்தாலே நீங்கள் பாபா நினைவு தானாக ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறீங்க, ஒரு ஆத்மா கிட்ட நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த அழியக்கூடிய தற்காலிக உடலை பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்போ வேணாலும் போனாலும் நான் கவலைப்பட போகிறதில்லை. ஆத்மா நமக்கு ஆத்மா காட்சி கிடைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா 10-15 ஆத்மா டக் 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 டக்குன்னு போகிற மாதிரி தெரியும். ஸோ எப்போவுமே நம்ம ஆத்மாவனால சூழ்ந்து தான் இருக்கிறோம். அதனால் அது உடலில் இருந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, உடல் இல்லாத ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அதனால் நமக்கு வந்து அந்த தனிமை பயம் மரண பயம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பயத்திலிருந்து நம்ம நீக்கிறதுக்குத்தான் ஆத்மாபிமான பயிற்சி பாபா கொடுக்குற. நாம் ஆத்மா கூட பேசுகிறோம், அது சதா ஞாபகம் இருக்கணும் இல்லையா. உங்கள் கணவன் கூட பேசலை, மனைவி கூட பேசலை, குழந்தை கூட பேசலை, சென்டர் சிஸ்டர் கூட பேசலை, ஆத்மா கூட பேசுகிறோம். இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் ஓம்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதான். நீயும் ஓம் நானும் ஓம், நீயும் ஆத்மா நானும் ஆத்மா. ஸோ இந்த விஷயம்தான் சரியானதுன்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோம். தேக உணர்வை நீக்கி ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறது, இதை நல்ல தாரணை பண்ணுறது, மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்கிறது, உங்களை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கிறது, இதை பற்றி எல்லாம் போடுறதுக்கு பேர் தான் ஆழமான சார்ட்டுன்னு சொல்கிறார். இவ்வளவும் இருக்கணும். எந்த அளவுக்கு நான் தேக உணர்வுலேருந்து விலகி இருக்கிறேன், எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வில் வந்திருக்கிறேன் இல்லை, தேக உணர்வு வரும்போது என்னாகும், அசுர குணங்கள் அந்த தேகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஆத்மாவை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். ஸோ எவ்வளவு ஞானம் தாரணையாச்சு, மற்றவர்களை நான் எந்த அளவுக்கு தாரணை பண்ண வச்சேன், அஞ்ஞானிகளுக்கும் சரி பாபா குழந்தைங்களுக்கும் சரி, அப்புறம் எந்த அளவுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ண, இதுக்கெல்லாம் சார்ட்டு போடுங்க. நல்ல நல்ல மகாரதிகள் கூட பாபா கொடுக்குற இந்த பாடம் மிக மிக ஆழமானது அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க இல்லை. இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுக்காக அவர் அவ்வளோ கொடுத்துருக்காரு. அதை இன்னும் ஆழமாக சிந்தனை பண்ண பண்ண நிறைய கருத்துக்கள் வெளிப்படும். பிறகு உங்களுடைய உதட்டிலிருந்து தவறான வார்த்தைகளே வராது. சகோதர சகோதர ஆத்மாக்களுக்கு இடையில் அளவற்ற அன்பு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோருமே கடவுளுடைய குழந்தைகள், இது அப்பாவுடைய மகிமை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக மோசஸ் எல்லோரையும் அழைச்சிட்டு வருவார் பைபிள் குரானில் எகிப்திலிருந்து. ஸோ அழைச்சிட்டு வரும்போது நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி தான் பாபா நம்மளை அழைச்சிட்டு வர்றார் எல்லாரையும் இல்லையா. குடும்பத்தில் இருந்து விகாரத்துக்கு அடிமையாக இருந்த நம்மளை அப்படியே அழைச்சிட்டு வர்றார். வர்றது வர வழியில் நமக்குள்ளேயே பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தடவை மோசஸ்கிட்ட என்ன சண்டை வரும்னா, நாங்கள் ஒழுங்காக எகிப்தில் இருக்கும்போது எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கறி மீன் சாராயெல்லாம் கிடச்சிது, இப்போ சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லாமல் இப்படி பண்ணி நிலைமை மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கதறுவாங்க. இது வந்து பாபா வீட்டில் பெகர் பார்ட் வந்தது இல்லையா, சாக்கார பிரம்மா இருக்கும்போது அதோடைய நினைவு. அப்படி
இல்லையா, வெளியில் ஜாலியாக கறி மீன் சாப்பிட்டுட்டு இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே சாப்பாட்டுக்கே வழியில் நிறைய பேர் விட்டுட்டு போனாங்கல்ல, அது பைபிள் குரானில் வெளிப்பட்டிருக்கு அழகாக. ஸோ பாபாவுடைய மகிமை அதே மாதிரி மகாபாரதத்துலேயும் வரும். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காட்டில் இருக்கும்போது பக்கத்திலே துரியோதனன் என்ன பண்ணுவான், நல்லா கறி மீனெல்லாம் சமைச்சி பொண்ணுங்களை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஸோ அவங்கள வந்து தூண்டுற மாதிரி. ஏன்னா நம்ம கலியுகத்திலேருந்து தானே வந்திருக்கிறோம், அப்போ மாயா வந்து இப்படியெல்லாம் பண்ணும், அதை புரிஞ்சிக்கணும். அப்போ ஆத்மா ஆத்மா பாய் பாய் அந்த சகோதர உணர்வு தான் உண்மையான சந்தோஷம், இனிமையான சந்தோஷம். மற்றதெல்லாம் அசுரத்தனமான சந்தோஷம், உங்கள் புத்தியை மயக்கிற சந்தோஷம், உங்களை மிருகமாக்கிற சந்தோஷம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். நமக்குள்ளே இருக்கிறது தான் சாத்வீகமான அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மா மீதுள்ள அன்பு. கடவுளுடைய குழந்தைங்க நாம். ஸோ இப்படியெல்லாம் நம்மை மாற்றிய பெருமை அந்த ஒரு பாபாவைத்தான் சாரும். ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை அது தனி, கடவுளுடைய மகிமையோடு ஒப்பிட முடியாது. ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை வந்து அனைத்து குணங்களும் நிரம்பியவர், சம்பூர்ண நிர்விகாரி. ஆனால் எப்படி இந்த குணத்தை அவர் அடைந்தார்? சிவபாபா கிட்டேருந்து அடைந்தார். ஸோ அதனால் கிருஷ்ணருடைய மகிமை தனி. அவரை வந்து ஞானக்கடல் சிவத்தந்தை தான் சம்பூர்ண நிர்விகாரியாக அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக மாற்றினார். அதனால் உங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்க, எங்கேயாவது அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆத்மாவில். இதுதான் வந்து காலை கழும்போது குதிகாலில் கூட தண்ணி படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஆத்மாவை கழுவுறது, புத்தியை கழுவுறது, கொஞ்சம் கூட அந்த கலியுகத்தின் சமஸ்காரம் இருக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் எப்படி இருக்குதுன்னு கணக்கு வையுங்க இல்லையா. அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தி எங்கெல்லாம் போச்சு, வீண் விஷயத்தை பேசினேனா, மற்றவர்களை பற்றி தப்பாக பேசினேனா, இதெல்லாம் சிந்தனை பண்ணும், யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, அதை முழுசாக கணக்கு வைங்க. பிஸ்னஸ்மேன் கூட முழு நாளிலும் வியாபாரம் எப்படி போச்சுன்னு முழு கணக்கை நைட்டு பார்க்குறாங்க. இல்லை, நம்ம வந்து மிகப்பெரிய வியாபாரிகள் இப்போ இல்லையா, 5000 வருஷத்துக்கு தேவையானதை சேமிக்கிறோம். அதனால் இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது தினமும். அதனால தான் பாபாவுக்கு லெட்டர் எழுத சொல்கிறது, சார்ட் வைக்க சொல்கிறதெல்லாம் இது இந்த காரணத்துக்காக தான். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் சகோதரன்ற உணர்வில் தான் பேசுனேன்னா, யாருக்காவது நான் துக்கம் கொடுத்தனா அப்படின்னு நைட்டு செக் பண்ணுங்க, சார்ட் வையுங்க. ஏன்னா சகோதர ஆத்மாக்கள் எல்லோரும் பார்க்கடலுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க. அப்போ அங்கத்தைய குணம் தானே நம்ம வளர்த்துக்கணும், விஷக்கடலுடைய குணம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிறது விஷக்கடல், ஆனால் நம்ம படகுல ஏறிட்டோம். விஷக்கடலை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கனாலே நீங்கள் எகிரி குதிச்சுடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் குதிச்சிடுறாங்கன்னு பாபா ஒரு முரளியில் சூப்பராக சொல்லியிருந்தார் இல்லையா. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாரு பாருங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ராவண ராஜ்யத்திலும் இல்லை ராம ராஜ்யத்திலும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் படகுல போயிட்டு இருக்கிறீங்க. எந்த நேரம், அதாவது ராம ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் தான் போகணும், ராவண ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் போக தேவையில்ல. ராம ராஜ்யத்துக்கு போகணுன்றதை மறந்தாலே அடுத்த செகண்டே நீங்கள் ராவண ராஜ்யத்தில் தான் இருப்பீங்க. அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும், ரெண்டும் கெட்டானா நடுவில் இருக்கிறோம். அதனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போன அப்புறம் அந்த எச்சரிக்கை உணர்வு தேவையில்லை, தானாகவே ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. ஏன்னா அங்கே உடல் உணர்வில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு என்னால் சகோதர பார்வையை மெயின்டைன் பண்ண முடியுது, அந்த மனநிலையில் இருக்க முடியுது. ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் சகோதரர்கள், உடல் மூலமாக நம்முடைய பாகங்களை நடிக்கிறோம். ஆத்மாக்கள் தான் அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் 84 உடல்
எடுத்து நம்முடைய பாகங்களை நடிச்சிருக்கிறோம். ஸோ அப்படி நடித்ததெல்லாம் ஆத்மான்றதை புரிய வைக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மான்னு உணருங்க. உங்களை ஆத்மான்னு உணர்வதன் மூலமாகத்தான் நீங்கள் சகோதரர்கள் ஆவீங்க. இல்லை ஆத்மாவை தவிர வேறு எந்த நினைவு வந்தாலும் சகோதர உணர்வு இருக்காது, விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி வந்து மாட்டிக்குவீங்க. இல்லை பாலஸ்தீனில் சுட்டு கொல்லப்படுபவனும் என்னுடைய சகோதரன்தான், என் குடும்பத்தில் இருப்பவனும் என்னுடைய சகோதரன்தான். ஸோ அந்த சகோதரனுக்கு இல்லாத விசேஷமான எந்த விதமான ஸ்பெஷல் லவ்வும் இங்கே குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இல்லையா அதுதான் அந்த ஆன்மீக அன்பு மட்டும்தான் இருக்கணும். அது நீங்கள் ஆத்மான்னு உணரும்பொழுது மட்டும்தான் வரும். பாபா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபாவை தவிர வேறு யாருக்கும் இதை புரிய வைக்கக்கூடிய பாகமும் கிடையாது, ஞானமும் அவங்கக்கிட்ட கிடையாது. மற்றபடி இதை பாபா தூண்டுதல் மூலமாகவெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் மனதில் நினைச்சதை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்கன்ட்டு. அவங்க முன்ஜென்மத்தில் பாபா ஞானம் எடுத்திருப்பாங்க, அது ஸ்லைட்டாக தூண்டப்படுது அவ்வளவுதான். மற்றபடி தானாக யாருக்கும் இது தெரியாது. எப்படி பாபா நமக்கு ஆசிரியராகி புரிய வைக்கிறாரோ, சரி ஒரு ஆசிரியர் எப்படி குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்களோ அந்த மாதிரி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும். எதனால் பாபா ஆசிரியர்னு சொல்கிறோம்? அப்போ உலக ஆயுத ஆசிரியர் என்ன பண்ணுவார்? ஸோ அதைத்தானே பாபா பண்ணுறாரு. எதனால் பாபாவை அப்பான்றோம், எதனால் சத்குருன்றோம் அப்படின்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும். நிறைய பேர் வாக்கிங்க்குன்னு நேரம் ஒதுக்குறாங்கல்ல, அப்போ அந்த வாக்கிங் டைம் நமக்கு ஞானக்கடலை சிந்தனை பண்ணுற நேரம். அதனால் கும்பலாக போகாதீங்க, தனியாக போங்க, மொட்டை மாடியில் போங்க, அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப அப்படி பண்ணலாம். அல்லது வீட்டில் உட்கார்ந்த இடத்துல கூட நீங்கள் சிந்தனை பண்ணலாம். பாபா வியாபாரம் பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் பாபா எப்போவுமே மறுப்பு தெரிவித்தது கிடையாது. ஆனால் அதன் கூடவே நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். யாரோ ஒருத்தர் ஜென்ரல் வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தார், என் பேங்க்கில் வந்து 1 கோடி ரூபாய் போடு, நான் 24 மணி நேரம் உன் கடவுளை நினைக்கிறேன் அப்படின்னா. நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவர் நக்கலாக கேட்குறார். இங்கே வேலைக்கு போகாமல் உட்காந்து சன்னியாசம் பண்ணுவா சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்கிற சாமியார்கிட்ட காசு கொடுத்துட்டு போய் கேட்பாங்க. ஆனால் இங்கே தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக கமெண்ட் போடுவாங்க. பாபா இது கர்மயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். காரியம் செஞ்சுக்கிட்டே புத்தி மட்டும் பாபா கிட்டே இருக்கணுன்றார். ஸோ இதுக்கும் நேரத்தை ஒதுக்கணும். புத்திக்கு தான் நேரத்தை ஒதுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இல்லாமல் எப்படியும் நீங்கள் 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் ரெஸ்ட்டு உட்காருவீங்களே, அந்த நேரமெல்லாம் பாபா நினைவு. ஒவ்வொருத்தருடைய சேவையும் தனித்தனி வித்தியாசமானதாக இருக்குது. சிலருக்கு அதிக நேரம் கிடைக்கும், ஸோ அதிக நேரம் சேவை யோகம் இதெல்லாம் பண்ணலாம். பத்திரிகைகளில் எப்படி பாபாவை நினைவு செய்கிறோம் நாம் அப்படின்னு யுக்தியாக எழுதுங்க. எப்படி ஒருவரை ஒருவர் சகோதரர்னு புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. சகோதரர்ன்ற வார்த்தை எல்லாம் எழுதுகிறாங்க. ஒரு சகோதரர் அங்கே நின்று கொண்டு இருந்தார், ஒரு சகோதரி நின்று கொண்டு இருந்தார், எப்படி அவங்க உங்களுக்கு சகோதரன் சகோதரி ஆனாங்க? ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, அதை புரிய வைக்கணும். அந்த தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ தெய்வீக குணங்களினால் நம்முடைய சமஸ்காரத்தை நிரப்பிக்க வேண்டிய நேரம், தெய்வீக சமஸ்காரங்களை உருவாக்க வேண்டிய நேரம். மனிதர்கள் கேட்குறாங்க, பாரதத்தின் மிக பழமையான யோகம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் பாரதத்தின் பழமையான யோகம் அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்கள் சொல்கிறது வந்து பெருசாக எடுபடலை. பொய் சொல்கிறவங்க பின்னாடி தான் கூட்டம் போகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்களே. நிறைய கூட்டம் இங்கே வந்துச்சுன்னா எல்லாம் வந்துடுவாங்க.
கம்மியாக இருக்கிறதுனால ஏளனமாக நினைக்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய பேர் பிரபலமாகலை இல்லையா, கடைசியில் ஆகும். பாபா தான் நமக்கு உண்மையான யோகத்தை, ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். கண்டிப்பாக அவருக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறோம். இந்த உடலற்ற நிராகார தந்தை கடவுள் எப்படி வந்து ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்றதை யாருமே உணர்றது கிடையாது. கடவுள் வந்து சொல்கிறாருங்கன்னா சாதாரணமாக புரிஞ்சுக்கிறாங்க, கடவுளா அப்படின்னு கேட்க மாட்டுறாங்க. இல்லையா, நிறைய பேர் இப்போ கூட ஒரு சகோதரி வந்து அவங்க கணவன் கள்ள தொடர்பில் இருக்கிறான் அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ சொல்கிறோம், இது மாதிரி கடவுள் வந்திருக்காருங்க, அவர் ஞானம் கொடுக்குறாரு, அவங்க ஊன்னு கேட்குறாங்களே தவிர கடவுள் வந்திருக்கிறாரா, இது இது சாதாரண விஷயமா இது? அப்போ அந்த ஆச்சரியமே தெரியல. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறோம் பாருங்கள். தான் சொல்கிறார், யாரும் உணர்றது கிடையாது. நம்ம கூட எடுத்த உடனே உணர்ந்தோமா? யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமயுகத்தில் வந்து நான் எப்படி வருகிறேன், யாருடைய உடலில் வருகிறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதனால் இதில் குழப்பம் அடைகிறதுக்கான விஷயமே கிடையாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இந்த ஒருவரின் உடம்பில் தான் நான் வர்றேன். இந்த மனித இனத்தின் தந்தை பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்குது. அதுதான் பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை. அப்போ பாருங்களா, பிரஜைகளின் தந்தை, ராஜாக்களின் தந்தை கிடையாது. ஏன்னா இங்கே ராஜ்யமே கிடையாது. அப்போ ராஜா எப்படி பிரஜையானா? அடிமையாயிட்டான். ஸோ அதனால தான் அந்த பிரஜைகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறார் மோசஸ் அப்படின்னு அதில் காட்டப்பட்டிருக்கு. மோசஸ் மூலமாக கடவுளுடைய ஞானம் கிடைக்குதுன்ட்டு. அது ஆனால் உண்மையில் பிரம்மாவுடைய மகிமை. பிரம்மா தான் முதன் முதலாக பாபாவுடைய மிகச்செல்ல குழந்தையாக மாறுறார். அவர் மூலமாக தான் நான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து அப்போ பாபா மட்டும்தான் குழந்தையா, செல்ல குழந்தையா? அதான் ஃபாலோ ஃபாதர்ன்றார். அவர் எப்படி நினைக்கிறார் அதேமாதிரி நீங்கள் நினைங்க. அவர் என்னோட அப்பா, நான் தான் அவருக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படி நினைங்க. இல்லைனா நான் தான் மம்மா நினைங்க. மம்மாவை தான் ஒழிச்சு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா, நான் தான் அதுன்னு நினைங்க. ஸோ இந்த பிரம்மா, பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸ்தாபனை செய்யப்பட்ட பிறகு அங்கே நம்பர் ஒன் மகாராஜாவாக ஸ்ரீ நாராயணனாக பிரம்மாவே ஆகிறார். இந்த படங்களில் நல்ல விளக்கம் இருக்குது. ஆனால் யாருக்குமே எப்படி இந்த பிரம்மா விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு எப்படி பிரம்மா ஆகிறாரு அப்படின்னு புரிய வைக்க முடியாது உங்களை தவிர. ஸோ ரொம்ப புத்திசாலியான முறைகளை உருவாக்கணும் இதை புரிய வைக்கிறதுக்கு. பாபா எப்படி ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு, இந்த காலச்சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஏன் இந்த காலச்சக்கரம் சுத்துறத தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா இந்த சக்கரத்தில் அடுத்து என்ன வரப்போகுதுன்றது ரொம்ப முக்கியம். வரப்போகிறது சொர்க்கம். ஆக்சுவலாக இதோடைய நினைவு தான் இங்கே ஜாதகம் பார்க்குறது. அது ஆக்சுவலாக கீழ் நோக்கி போகிறது தான் உண்மையை சொல்லணும்னா ஜாதகம் சொல்லணும். ஆனால் உண்மையிலே அப்படி சொல்கிறதில்ல. இவங்க ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க, அப்படி இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலே ஆஹா ஓஹோன்னு ஒட்டுமொத்த உலகமும் இப்போ இருக்க போகுது. ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கிறோம். வேறு யாருக்கும் இது தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, யுக்தியாக எழுதுங்க, உண்மையான யோகத்தை யார் உங்களுக்கு நடத்துகிறாங்கன்ட்டு. எப்போ மனிதர்கள் இதை உணர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ உங்களை தேடி வருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து சக்தி இல்லை அதெல்லாம் ஓகே, முதல்ல புரிகிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்களா? அமைதிக்கான தியானம்னு எழுதுறீங்க, அதை தான் எல்லோரும் எழுதுகிறாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க? கூட்டம் எங்கே போதோ அதுதான் நல்ல தியானம்னு நினைப்பாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது, எங்கேயும் இல்லாதது, அதை நம்ம எழுதணும். கடவுள் நடத்துகிறாரு, அந்தந்த ஏரியா மக்கள் புரிகிற மாதிரி எழுதணும்.
ஹிந்தியில் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயான்னு போட்டால் அதையே எடுத்தாந்து இங்கேயும் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவனுக்கு எவனுக்கு புரியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் நம்ம பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது அன்புனால் அவங்க வரணும்னு எழுதணும், அப்போ நிறைய பேர் வருவாங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் ஆட்டங்காண ஆரம்பிக்கின்றார். இருக்குதுல்லே இன்றைக்கி ஈஷா யோகா, வாழும் கலை, வாழ்க வளமுடன், எல்லாம் ஆட்டங்காண ஆரம்பிக்கும். எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது இறுதியில் நடக்கும். அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. என்ன ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னா, இத்தனை இயக்கங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்குது, ஆனால் ஞான மார்க்கத்தில் ஒன்று கூட இல்லையேன்னு ஆச்சரியப்படுவாங்க. இல்லை, அவங்கெல்லாம் ஞானம் கொடுக்குறாங்க, ஞானம் கொடுக்குறாங்கன்னு தானே போகிறாங்க, ஒரு இடத்துல கூட ஞானம் இல்லையேன்னு கடைசியில் உணர்வாங்களாம். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடப்பாவி, இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துருக்கிறோமேன்ட்டு உணர்வாங்க. பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த தந்தைக்கிட்ட படிக்கிற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ அந்த பாக்கியத்தை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம் இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக. ஸோ இதை எல்லாத்தையும் எப்படி எழுத்து மூலமாக நம்ம புரிய வைக்கிறது? முதல்ல வர வைக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் யுக்தியை உருவாக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த மாதிரி யுக்திகளை நீங்கள் உருவாக்குனீங்க. நிறைய பேர் வந்தாங்க. ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் அந்த ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியாது. உலகம் ஃபுல்லாக அமைதி வேணும்னு கேட்குறாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணணும்னு அர்த்தம். ராமராஜ்யத்தை உருவாக்கணுன்றாங்கள, அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியான உலகத்தை உருவாக்கணும்னு அர்த்தம். அதை கடவுளை தவிர யாராலையும் பண்ண முடியாது. இப்போ இவங்க எல்லாம் கடவுள் உருவாக்குற உலகத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் முடியுதா? இங்கே ஒரு பக்கம் ராவணனும் இன்னொரு பக்கம் ராமரும் இருக்கிறார். ஸோ ராமரின் பக்கம் வந்து ராவணன் மீது வெற்றி அடையிறோம். உங்களை தவிர அத்தனை பேரும் ராவணன் பக்கம் நிற்கிறாங்க. ரொம்ப கம்மியானவர்கள் தான் கடவுளின் பக்கம் நிற்கிறீங்க. அதுதான் பஞ்ச பாண்டவர்கள் மட்டுமே கிருஷ்ணரின் பக்கம் நிற்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வழிபடி நடக்கிறதாக. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் அவ்வளவு பகட்டு மயான கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. போய் பாருங்கள் எவ்வளவு கூட்டம். எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் போதும், உடனே அங்கே கும்பமேளான்ட்டு கூட்டம் கூடிடுது. அவ்வளவு காசு செலவு பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் விழுந்து இறந்தும் போயிடுறாங்க இல்லையா. இங்கே மாசி மகா மகத்திலையும் கூட ஜெயலலிதா டைமில் நிறைய பேர் இறந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி இறப்பாங்களாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நடக்குதா? நம்ம ஞானத்தில் யாராவது இறக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா? ஆரோக்கியமாக தான் ஆவாங்க, உடலாலும் சரி மனதாலும் சரி. இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சில குழந்தை டக்குன்னு என்னை கண்டுபிடிக்குது, நான் சொல்கிறது அப்படியே மயங்கி கேட்குது, மற்றவர்களுக்கும் புரிய வைக்குது, அவ்வளவு பக்காவாக தூய்மையாக இருக்குது. பிறகு ஆஹா மாயா, உன்கிட்ட தோற்று போயிடுது அந்த குழந்தை அப்படின்னு ஆச்சரியப்படுறாரோ. அப்போ பாருங்களாம், நல்ல தூய்மையை பக்காவாக கடைபிடிக்கிற குழந்தையெல்லாம் அடித்து நவுத்துது மாயான்றார். இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்குதுன்ற, ஒவ்வொரு கல்பத்திலும் மாயையிடம் தோல்வி அடைகிற மகாரதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மாயையோட யுத்தம், மாயையுடைய பிரபாவம் திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்குது. அதனால தான் அம்மனுக்கு மயான கொள்ளையப்போ கண்ணை கட்டிடுவாங்க. ஏன்? கலியுகத்தை நான் பார்க்கக்கூடாது, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். அப்போ பார்க்குறத நிறுத்தும் பொழுது தான் அந்த பக்தி மார்க்கமே ஆட்டங்காணும். ஏன்னா பக்தி நீங்கள் திரும்பி பார்க்கல, நீங்கள் முழுசாக திரும்பி பார்க்குறத நிறுத்திட்டீங்கனாலே பக்தி மார்க்கம் ஆட்டம் காணும். உங்களுக்குள்ள பக்தி மார்க்கத்தின் அனைத்து குணத்தையும் அழிச்சிட்டிங்கனாலே அங்கே பக்தி மார்க்கம் ஆட்டம் காணும். உங்களுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தினால் அழிச்சிட்டிங்கனாலே ஒட்டுமொத்த உலகமும் அழிவை சந்திக்கும். உங்கள் மனதில் நடப்பது தான் அங்கே வெளியில் நடக்கப்போகுது.
அரை கல்பமாக இப்போ மாயின் மீது நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்களே, இதோடைய பலனை அனுபவிப்பீங்க. அரை கல்பம் கழித்து மீண்டும் ராவண ராஜ்யத்தில் பக்தி உருவாகும். ஏன்னா இப்போ இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் பண்ணதுடைய அடையாளம் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும். ஒன்று, இதோடைய பலனையே அங்கே அனுபவிப்பீங்க உயிரோட்டமான தேவதையாக. அதற்கு பிறகும் உங்களுடைய சிலைகள் அடையாளங்களாக இருக்குது, எப்பவும் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரில் கிறிஸ்து முஸ்லீம்களுடைய நினைவார்த்தம் எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காதே, கோயிலும் இருக்காது, ஆனால் உயிரோட்டமாக தேவதைகள் நீங்கள் இருப்பீங்களே. எப்போ அந்த தேவதைகள் விகாரத்தில் விழுறாங்களோ அதற்கு பிறகு அவங்க தேவதைகள் கிடையாது. தேவதை கிடையாது இல்லை, இந்து ஆயிடுறாங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா குழந்தை ஆன பிறகு நீங்கள் விகாரத்தில் விழுந்தீங்கன்னா நீங்கள் பிராமணன் கிடையாதுன்றார். ஏன்னா தேவதையை விட நீங்கள் உயர்ந்தவராச்சே. உலகத்தில் யாருக்குமே எப்படி அந்த தேவதைகள் விகாரத்தில் விழுந்தாங்கன்னு தெரியாது. வேத சாஸ்திரங்களில் தேவதைகளும் விகார மார்க்கத்தில் சென்றார்கள் அப்படின்னு எழுதி இருக்குது, ஆனால் எப்போ போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்களும் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால்தான் நீங்களே இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ நிச்சய புத்தி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்படி நிச்சய புத்தியோட ஆத்ம உணர்வோட பாபாவின் நினைவோடு நீங்கள் புரிய வைக்கும்போது அவங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கொன்றார். அப்படிப்பட்ட தந்தையை நான் சந்திக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போன பிறகும் அந்த போதை இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணணும். வீட்டுக்கு போன பிறகும் அவங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குதான்னு செக் பண்ணணும். பாபாவையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பசி இருக்கணும், தாகம் இருக்கணுன்றார். இல்லை தண்ணி அடிக்கிறவனால தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது, அப்படியே அந்த சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே கையெல்லாம் துரு துருன்னு அந்த மாதிரி நினைவு உங்களை வாட்டணுன்றார். உடனே என்ன பண்ணுவாங்க, பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க, நீங்கள் தான் எங்களுடைய உண்மையான அப்பா, மிக உயர்ந்த ஆஸ்தியை உங்ககிட்ட இருந்து அடையிறோம், என்னால் உன்னை சந்திக்காமல் இருக்கவே முடியல பாபா அப்படின்னு லெட்டர் எழுதுவாங்க. ஸோ நிச்சயதார்த்தத்தின் பிறகு சந்திப்பு ஏற்படும் தானே இல்லையா. நிச்சயதார்த்தம் ஏற்பட்ட உடனே எப்படா கல்யாணம் நடக்கும்ன்ட்டு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மைண்டில் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்படா சந்திப்போம்ன்ட்டு. அந்த மாதிரி பாபாவோட நிச்சயதார்த்தம் ஆகியும் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரியலை. எல்லையற்ற தந்தையோட நிச்சயதார்த்தமாகி இருக்குது. அவர் நமக்கு ஆசிரியராகவும் மணவாளனாகவும் இருக்கிறார். மணவாளன்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஒரு பொண்ணுக்கு மணவாளன் தானே, கணவன் தானே, அப்போ அனைத்தும் நமக்கு அவர் தான். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் பண்ணக்கூடாது இல்லையா. ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுவாளா, அந்த மாதிரி பாபா அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரை தவிர எல்லார்கிட்ட இருந்தும் நீங்கள் துக்கத்தை மட்டும்தான் அடையிறீங்க, ஆனால் பாபா அளவற்ற சந்தோஷத்தை மட்டும்தான் உங்களுக்கு தரார். அப்போ யாருடையவராக நீங்கள் ஆகணும், துக்கம் கொடுக்குறவனுடையவனாகவா ஆகணும? சொர்க்கத்தில் கூட ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை தான் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் சந்தோஷத்தின் சம்பந்தத்தில் இருப்பீங்க, பந்தனத்தில் சிக்க மாட்டீங்க. இது மிக உயர்ந்த மங்களகரமான சங்கமயுகம். இதில்தான் மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு முக்கியமான பாலப்பாடம் என்ன, புருஷோத்தமர் ஆகிறதுக்கு ஆத்மான உணர்றது இல்லையா. ஸ்கூலுக்கு போனால் பாலப்பாடம் ஏன்னு எழுதணும், ஆன்னு எழுதணும். இங்கே ரொம்ப ஈஸி, ஒரு புள்ளி
எழுதக்கூட தேவையில்ல, அதை நினைக்கணும் அவ்வளோதான். உங்களை ஒரு புள்ளின்னு நினச்சி அப்பாவையும் ஒரு புள்ளியாக ரொம்ப அன்பாக நினைக்கணும். ஏன்னா நம்ம அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் யூ பாபா. பக்தி மார்க்கத்தில் கடவுளுடைய மகிமையை சொல்கிறதுக்காக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் நாமளும் ஒரு புள்ளிடான்னுவோம். அந்த புள்ளின்னது கரெக்டு, ஆனால் அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இல்லையா. இவர் சொல்லுவாரோ வள்ளலார், கடவுள் வந்து எவ்வளோ பெரியவர்னா அவருடைய பாதத்தில் உள்ள ஒரு சின்ன துரும்பு தான் இந்த பூமியாம். அப்போ நம்ம எவ்வளோ சின்ன புள்ளின்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பாவனையாக சொல்லுவாங்க. ஆனால் புள்ளின்னு தானே நாங்கள் சொல்கிறோம், அதை உணர மாட்டுறாங்க. ஆத்மா புள்ளி, ஆனால் கடவுளும் புள்ளின்னு சொன்னால் நீங்கள் எல்லைக்குட்பட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, இது உங்கள் கற்பனை அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே முக்கியமான விஷயம், ஆத்மானு உணர்ந்து அப்பாவை அன்பாக அளவற்ற அன்பாக நினைவு பண்ணுறது தான். இந்த நினைவின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு ஏறிக்கிட்டே இருக்கும். நினைக்க நினைக்க சந்தோஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். மனிதர்களை நினைக்க நினைக்க துக்கம்தான் ஏறும். ஏன்னா ஒரு நாள் இறந்துடுவாங்கள்ல, அப்போ நினைக்க நினைக்க உங்களுக்கு வழி தானே இருக்கும். அதனாலே நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு அவங்க பையன் இறந்துட்டான் 24 வயசில். அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த இறந்த பையனுடைய தம்பி ஒழிச்சு ஒழிச்சு வைப்போம். ஏன்னா அதை பார்த்தாலே அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ இந்த நினைவு தேவையா? ஆனால் கடவுளை நினைக்க நினைக்க சந்தோஷம். நாம் தான் அதிக பக்தி செய்து அதிகமாக அலைஞ்சு திரிஞ்சவங்க நாம் தான்றார். காடு மலை இமயமலை அங்கே இங்கேன்னு சுற்றி வந்துட்டோம். இப்போ கூட பாருங்களா, பாபா குழந்தைங்க நிறைய பேர் பைபிள் படிச்சிருப்பாங்க, குரான் படிச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறோம் கடவுளை. ஆனால் இப்போ அந்த அப்பாவே வந்து கன்னிமையில் நம்மளை உட்கார வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாகி தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், அப்போ தான் அழைச்சிட்டு போவார். எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க, அவர் பார்த்துக்க போகிறார். நீங்கள் லேசாகி வந்துடுங்க, நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாகணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். ஸோ அதே மாதிரி எத்தனை பேருக்கு முழு நாளிலும் நான் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்தேன், அதுவும் சாட்டு வைங்க. ஸோ அது ஓகே, நேரடியாக கொடுக்கிற அறிமுகமும் பொருந்தும். அடுத்தது நம்முடைய நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது, அதுக்கும் சாட்டு வைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்பாவுடைய அறிமுகம் கொடுக்காமல் உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். ஏன்னா நம்ம அற்பகால சந்தோஷத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நமக்கு சந்தோஷத்தின் ஒரே சோர்ஸ் மூலம் எதுனா பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய ஞானம், அதை மற்றவர்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த நினைவிலே மூழ்கினீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ இதை கொடுக்கறதுல உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம், ஆனால் கண்டிப்பாக தடை வந்தே தீரும் இல்லையா. நீங்கள் ஒரு நாள் சேவை செய்கிறத விட்டுருங்களாம், அடுத்த நாள் உங்களுக்கு சேவை செய்ய தோணாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்த கூட ஒரு நாள் லீவ் போட்டுச்சுன்னா அடுத்த நாள் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் எப்படியோ தள்ளுமுள்ளி போயிடும். ஆனால் இங்கே சேவை பண்ணுறதை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா வருஷக்கணக்காகும் திரும்ப தொடர்றதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக இயக்கத்தில் சேவை வரும், ஆனால் தடை வரும், ஆனால் ஒருபொழுதும் சேவையை விடக்கூடாது, நினைவை விடக்கூடாது, ஞானத்தை விடக்கூடாது. நிறைய பேர் பெண்கள் அடியெல்லாம் வாங்குறாங்க தூய்மைக்காக. வேறு எந்த சத்சங்கத்திலையும் தூய்மையை கடைபிடிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது, அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் தூய்மை ஆகுறீங்க, அதனால் அசுர மக்கள் தடைகளை ஏற்படுத்துகிறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா, கணவன் கூட விட்டுருவான். மாமியார் வந்து ஐயோ என் பிள்ளைய கஷ்டப்படுத்துகிறாளே, மாமனார் சொல்லுவார், ரோட்டில் போகிறவங்களாம் சொல்லுவோம், என்ன நீங்கள் உங்கள் மனைவியை போய் அங்கே போய் அனுப்புகிறீங்க, அது மோசமானது, அங்கெல்லாம் போகாதீங்க, குடும்பத்தை பிரிச்சிடும். பல தடை சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவோம். ஏன்னா அசுர மக்கள் இல்லையா,
ஆனால் நீங்கள் தூய்மையாகி துக்கமே அனுபவிக்காமல் வீட்டுக்கு போக போகிறீங்க. தடையை ஏற்படுத்துகிறவங்க பயங்கரமாக அடி வாங்கி மிதி வாங்கி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அவங்க பேச்சை கேட்டு தூய்மை இழந்துடக்கூடாது, பாபா விட்டுடக்கூடாது. ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த தூய்மையின் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகணும், தெய்வீக குணங்களின் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகணும். யுத்த மைதானத்தில் இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் குஷி குஷியாக சண்டைக்கு போகிறாங்க. இல்லையா, தீவிரவாத இயக்கத்தில் கூட நம்ம இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. நிறைய கமாண்டர்கள், மேஜர்கள், சோல்ஜர்கள் இவங்க எல்லாம் உங்ககிட்ட வராங்க நிறைய இடங்கள்லேருந்து பாபா ஞானம் எடுக்க. அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? அவங்க யுத்த மைதானத்தில் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க? சூப்பரான கேள்வி பாருங்கள். இல்லையா, இப்போ கடவுளின் பேரால் தீவிரவாதம்லாம் நடக்குது இல்லையா சில மதங்களில். அப்போ அவன் சாகும்போது அவன் பொண்டாட்டி பிள்ளைய நினைப்பான்ல, அவன் எப்படி அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும்? பாபா புரிய வைக்கிறார், இங்கே மாயின் யுத்தத்தில் பாபாவுடைய நினைவிலிருந்து வெற்றி அடைவதால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்களே தவிர, மனிதனை கொலை பண்ணுறதுனால நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இன்னும் பாவம் தான் அதிகமாகும். பாபா புரிய வைக்கிறார், எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், சாய்ஸே கிடையாது இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒருவரை ஒருவர் சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. நினைக்க நினைக்க நமக்கு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் சகோதரர்கள்னு எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அதோடைய அர்த்தம் தெரியல. ஒரு அப்பாவுடைய குழந்தைங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அப்பாவையே தெரியல. அப்புறம் என்ன இல்லையா, முஸ்லீம்கள் தான் பாய் பாய்னு கூப்பிட்றாங்க. எந்த விதத்தில் பாய்? எந்த அப்பாவுக்கு அவங்க பிறந்தாங்க? கடவுளை அப்பானே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான் கொடுமை. அப்போ எதுக்கு பாயின்னு கூப்பிட்றீங்க? யார் உங்கள் அப்பா? அப்பா அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க. மனிதர்கள் நாங்கள் சுயநலமற்ற சேவை செய்கிறோம், சமூக சேவை செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து எந்த பலனின் மீதும் எங்களுக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் சேவை செய்கிறாங்க, தானம் பண்ணுறாங்க, புண்ணியம் பண்ணுறாங்கன்னா அதோடைய பலன் கண்டிப்பாக அடைவாங்க. ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் சுயநலமற்ற சேவை செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு அதற்குரிய பலன் கிடைக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சொர்க்கத்திற்கு வருவதில்லை, சொர்க்கத்தை உருவாக்குறார், நம்மை ராஜாவாக்குறார், அதை பார்க்க கூட அவர் வர்றது கிடையாது. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? ஒரு அப்பா தன் மகனின் கல்யாணத்தை பார்க்கறது கூட அவருக்கு அனுமதி இல்லைன்னா அப்படி தானே. நம்மளை வந்து மகாலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், மகாவிஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், ஆனால் அதை பார்க்கறது கூட அவருக்கு அனுமதி கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நிந்தனை பண்ணுறாங்க! அந்த தந்தை உருவாக்கிய தேவதைகளை கூட நிந்தனை பண்ணுறாங்க இல்லையா? சிவனையும் அசிங்க அசிங்கமாக, சிவலிங்கத்துக்கே அசிங்கமான விளக்கம் கொடுக்குறாங்க. தேவதைகளும் கிருஷ்ணரையும் அவ்வளோ அசிங்கமாக, இத்தனை மனைவி வச்சுருந்தார், பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை எடுத்தார், இந்த மாதிரி நிறைய நிந்தனை பண்ணிட்டாங்க. அதேமாரி சுதர்ஷன சக்கரத்தினால் நிறைய பேர் கொலை பண்ணார், ராமர் கொலை பண்ணார், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. தேவதைகள் ஒருபொழுதும் இம்சை கொடுக்க மாட்டாங்க, எந்த விதமான இம்சையும். கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, வார்த்தையினால் கூட மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டாங்க, காமம்ன்ற இம்சை கூட இருக்காது. ஸோ இங்கேயே சங்கமயுகத்திலே அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க, இரட்டை அஹிம்சாவாதிகளாக. காமம்ன்ற வாளும் செலுத்துவது கிடையாது, மற்றவர்களை நிந்தனை பண்ணுற வார்த்தை மற்றும் கொலை பண்ணுறது இந்த மாதிரி எந்த இம்சையான காரியத்திலும் நாம் இறங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே ஓம் சாந்தி, நான் அமைதியான ஆத்மா, அமைதியான ஆத்மா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம்ன்றதுக்கு ஆத்மான அர்த்தம், ஆனால் நம்ம கூடவே அமைதியான ஆத்மான்னு சேர்த்துக்கணும். அதனால தானே ஓம் சாந்தின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்.
அதுவும் சொல்லுவாங்க, ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் காம வலையும் செலுத்துவதில்லை, கோபப்படுவதும் இல்லை. ஏன்னா கோபப்படுறது கூட மிகப்பெரிய விகாரம். நேத்தே பாபா சொல்லியிருந்தார் இல்லையா, சூப்பராக சொல்லியிருந்தார், கோபப்பட்டால் உங்களுடைய அழகை நீங்களே இழந்துடுவீங்க காமத்தினாலும் கோபத்தினாலும். ஸோ காமத்தின் மீது கோபத்தின் மீது முழு வெற்றி அடைவதனால்தான் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாகிறீங்கன்ற சிலர் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் குழந்தைங்க மேலே கோபப்படுறோம், ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க அடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அடிக்கக்கூடாது, அறையக்கூடாது. ஏன்னா அது உங்கள் குழந்தை கிடையாது, உங்களுடைய சகோதர ஆத்மா. அப்போ நீங்கள் உடம்பில் மயங்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். லவ் யூ பாபா, செம்ம சூப்பர். ஏன் குழந்தை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போ உடல் உணர்வுனால் செய்கிற எல்லா காரியமும் பாவம்னா, நீங்கள் அது சின்ன உடம்பில் இருக்குது, அந்த உடம்பை நீங்கள் பார்த்துட்டு அது குழந்தைன்னு நினச்சி அடிச்சிட்டீங்க. ஆனால் அது சகோதராத்மா, பெரிய உடம்பு கொண்ட சகோதராத்மாவை அடிச்சிடுவீங்களா? அப்போ இதுவும் ஒரு தேக உணர்வு தானே, அதுவும் அது பரிசுத்தமான ஆத்மா வேறு மற்றவர்களோடு ஒப்பிடும்போது. அதுதான் பாபா சொல்கிறார், அதுவும் ஆத்மா தானே, குட்டி உடம்பில் இருக்குது அவ்வளோதான். ஆத்மா ஒருபொழுதும் சின்னதாகவோ பெரியதாகவோ ஆகிறது கிடையாது. அவங்க உங்களுடைய குழந்தை நினைக்கிறது மிகப்பெரிய அறியாமை. அவங்க உங்களுடைய இளைய சகோதரர்கள், இளைய சகோதரர்களை கூட அடிக்கக்கூடாது, சகோதரிகளையும் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் குழந்தையும் அடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்க பெரியவங்களை விட நிறைய விஷயத்தில் ஞானத்தில் கூட புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது இளைய சகோதரரா முதிய சகோதரரான்னு கூட நமக்கு தெரியாது. உடலை வச்சு இளைய சகோதரன்றோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்கள உடலை பார்க்காமல் ஆத்மாவை மட்டும் பாருங்கள். உங்களுடைய சகோதரர்களை அடிக்காதீங்க, எப்படி சொல்கிறார் பாருங்கள். அப்போ நாம் உடம்புன்னு நினைக்கிறோம். எவ்வளோ நிறைய தாய்மார்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் போயிருக்கும் இதில். ஏன்னா நிறைய பேர் இது கேட்பாங்க, என் குழந்தைய அடிச்சிடுறேன், கோபமே அந்த குழந்தை மேலே தான் காட்டுவாங்க. அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணரை அவங்க அம்மா அடித்ததாக அந்த கதையில் காட்டலை, ஒரு ஏதோ ஒன்றுத்தில் கட்டி வைப்பாங்க, உரலில் கட்டி வச்சுடுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கூட எதுவும் நடக்கலை. அது கொஞ்சம் வித்தியாசமான போதனை, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் எதுக்கு வெண்ணையை திருட விரும்புகிறார், அவர்கிட்ட இல்லையா என்ன? அதனால் வெண்ணையை திருடியவன்ட்டு தவறான மகிமையை கொடுக்குறாங்க, அது மகிமையே கிடையாது. ஆனால் நாம் அவரை கரெக்டாக மகிமை பாடுறோம், அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர், 16 கலைகள் சம்பூர்ணமானவர்னு நாம் சரியான மகிமையைத்தான் பாடுறோம். இருந்தாலும் பக்தி மார்க்கத்தின் இந்த நிந்தனை நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஏன்னா எல்லோருமே இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. பாபா தான் வந்து அனைவரையும் மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்கிற எல்லையற்ற தந்தை தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அவருடைய கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உலகம் தமப்பிரதானமாக இருக்குது, அப்போ உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் அப்படி தான் இருக்கும், வாழ்த்தனம்தான் பண்ணும். அப்போ நீங்கள் நிந்தனை கேட்கவே மாட்டேங்குதுன்னா, அதுக்கு தான் பாபா சொன்னார் பெற்றுக்காதீங்க பெற்றுக்காதீங்கன்னு, பெற்றுக்கிட்டீங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணாலும் நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதன் மூலமாக உங்களுக்கு கர்ம கணக்கு போகுது. ஸோ பாபா தான் சதோபிரதானமாக்குவார். ஸோ அந்த குழந்தை வளர்ந்து இந்த ஞானத்தை புரிஞ்சு சதோபிரதானமானால் தான் உண்டு. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார், அதனால் அவருடைய வழியைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து மிக கஷ்டமான சப்ஜெக்ட், எல்லாத்துலேயும் மிக கடினமான சப்ஜெக்ட் இது. நாம் மிக உயர்ந்த பதவியை அடைகிறோம், கடினமான சப்ஜெக்டு தான் இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இதன் மூலமாக தான் உயர்ந்த பதவியை அடைகிறோம். ஒருவேளை இது ஈஸியான பாடமாக இருந்தால் தான் எல்லோரும் இந்த பரீட்சையில் கலந்துக்குவாங்களே.
இல்லையா? எல்லோரும் நானும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன், ஏஎஸ் எழுத போகிறேன்னு சொல்லுவாங்க கிடையாது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த முயற்சியை எடுப்பாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமான பாடம், ஆனால் ஒன்றுமே தெரியாத முட்டாளாகிய நம்ம தான் இதை எழுதவே போகிறோம். நம்மளை தான் அவ்வளோ பெரிய புத்திசாலியாக பாபா ஆக்குற முயற்சி தான், கடுமையான முயற்சி தான் தேவை. விரதம் தான், வைராக்கியம் தான். உடலை பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், உடலின் உறவுகளை நினைக்க மாட்டேன், ஆத்மாவைத்தான் பார்ப்பேன். ஏன்னா உடல் உணர்வில் இருக்கிறதுனால தான் நீங்கள் பாவமே பண்ணுறீங்க. அதனால தான் தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது இல்லையா, அதோடைய உதாரணம் கொடுக்கப்படுது. அது தொட்ட உடனே என்ன ஆகிடும், சினிங்கிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களும் அந்த மாதிரி தொட்டாச்சினிங்கியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. இங்கே நீங்கள் வந்து பாபாவை நினைக்க நினைக்க நீங்கள் அலர்ட் ஆகுறீங்க இல்லை. இங்கே வந்து இதை வேறு ஒரு உதாரணத்துக்காக பாபா பயன்படுத்துகிறார். ஸோ உடல் உணர்வில் இருக்கும் பொழுது தொட்டாச்சி நீங்கள் மாதிரி டக்கு டக்குன்னு விகாரத்தில் விழுந்துடுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் விழக்கூடாது அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும். ஏன்னா பாபாவை மறக்கிறதுனால தான் ஏதாவது தப்பு பண்ணிடுறீங்க, உங்களுடைய பதவி குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள், எந்த நேரமும் அந்த ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறத நினைவில் தான் கோயிலில் போய் தீபம் போட்டு வராங்க இல்லையா. கோயிலில் போய் விளக்கேற்றது, குறிப்பாக பெண்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுடைய நினைவே இது தான். ஏன்னா அந்த தீபம் எரியல அப்படின்னாலே நீங்கள் பாவம் செஞ்சு உங்கள் பதவியை நீங்களே குறைச்சிக்குவீங்க. ஸோ எல்லோருக்கும் அந்த பக்தி மார்க்கத்தின் கீதை போன்ற விஷயங்கள் கிடைக்கிது. ஆனால் பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை வைத்து தான் பிறகு துவாபர யுகத்தில் அந்த கீதையே வெளிப்படுது. ஆனால் நிறைய தவறும் அதில் கலந்து வந்துடுது. அதேமாதிரி கருட புராணத்தில் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பயந்துட்டாவது மனிதர்கள் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு, ஆனால் அதையும் கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் கண்டிப்பாக பாவம் இருக்கும், ஏன்னா இது முட்களின் காடு, இது ஒன்றும் மலர்களின் தோட்டம் கிடையாது. ஸோ பாபா சொல்கிறார், நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய கண்களினால் காம வால் வீசக்கூடாது, முள்ளு மாதிரி குத்தக்கூடாது, உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள் இல்லையா. சகோதரன் சகோதரன் வரணும் பார்வை. மற்றபடி விகார பார்வைக்கு நீண்ட காலமாக நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க, அதனால தான் தேகதாரிகள் மீதே உங்களுடைய அன்பு போய்கிட்டே இருக்குது. ஆனால் அழியக்கூடிய பொருள் மேலே அன்பு வைக்கிறதுனால என்ன நன்மை? பாபா தினம் தினம் சொல்கிறார், மீண்டும் மீண்டும் போய் ஏன் காமத்திலும் காதலிலும் விழறீங்க, அது அழியப்போகுதுன்னு தெரியுது இல்லை. நம்ம சின்ன வயசில் நமக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களாம், நான் இவ்வளோ மோசமாகிட்டாங்கன்னு தோணும். அப்போ தற்காலிகமாக அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அது ஆக்சுவலாக அப்பயே அழகாக இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய புத்தி மயங்கினதுனால அசிங்கமாக இருக்கிறவங்க கூட அழகாக தெரிஞ்சிருக்கிறாங்கன்றது இப்போ தான் தெரியுது. அதான் பாபா சொல்கிறார், உண்மையான அழகானவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அங்கே நான் அழைச்சிட்டு போகிறேன். இங்கே அசிங்கமாகவும் அழியக்கூடிய உடலின் மீது ஏன் அன்பு வைக்கிறீங்க, அழியக்கூடிய பொருட்களின் மீது ஏன் அன்பு வைக்கிறீங்க, அதனால் யாருக்காவது நன்மையாக உங்களுக்கு நீங்களே துக்கம் ஏற்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிற மாதிரின்ற அந்த அழிவற்ற ஒருவரோடு மட்டும் அன்பு வைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பிராப்தியும் அழிவற்றதாக உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அழிவற்ற கணவன் இருக்கும்போது அழியக்கூடிய கணவனை, நோய்வாய்ப்பட்டவனை ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்படி தானே, ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் இறக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும். ஸோ அழிவற்றவரை நினைப்பதினால் நாம் அடைவது அனைத்தும் அழிவற்றதாக ஆகிறது 21 ஜென்மத்துக்கு. ஸோ பாபா நமக்கு கொடுக்குற கட்டளை எல்லாம் என்ன, நடந்தாலும் பேசினாலும் சுத்தினாலும் சதா பாபா 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 பாபான்னு உங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அவருடைய நினைவு. ஸோ பாபா நம்மளை ரொம்ப குஷிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா.
ஸோ அவருக்கு அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறார், அழியக்கூடிய தேகதாரிகள் கிட்டிருந்த அன்பை நீக்கி அழிவற்ற பரமாத்மாவோடு அன்பை வையுங்கள், அழிவற்ற ஆத்மா மீது அன்பு வையுங்கள், ஆன்மீக அன்பு வையுங்கள். அழிவற்ற தந்தையை நினைவு செய்யுங்க. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள், என்னுடைய சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பயிற்சி பண்ணுங்க. இந்த ஞான கடலை கடையுங்க. உங்களுடைய உதட்டிலிருந்து எந்த விதமான தவறான வார்த்தையும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி மனம் பக்குவப்படணும். ஞான சிந்தனை பண்ணி 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 அந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணி வாயை திறந்தாலே இனிமையான வார்த்தையும் ஞான ரத்தினங்களும் மட்டும்தான் வரணும். ஸோ அதனால் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கணக்கு லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கா, நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. செம்ம பவர்ஃபுல்லான வரதானம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வரதானம். சேவையில் ஏன் வெற்றி அடையிறது இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரதானம் இது. நான் ஒரு கருவி அப்படின்னு உணர்ந்து பணிவோடு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா உயர்ந்த வெற்றியின் சொரூபமாகவே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு விளக்கம், சேவாதாரினாலே நிரந்தரமாக கருவியாக இருக்கிறாரு, அப்பாவை மாதிரி நிரந்தரமாக பணிவோடு இருக்கிறாருன்னு அர்த்தம்ன்றார். இல்லை, நான் ஒரு கருவி, பண்ணுறதே நான் கிடையாது, அப்போ எனக்கு எப்படி அகங்காரம் வரும்? ஸோ பாபாவே என்ன சொல்கிறாரு, நாடகம் என்னை பண்ண வைக்குது, இதில் எனக்கு என்ன மகிமை இருக்குதுன்றார். என்னால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது, அதனால் நான் பண்ணுறேன், இதில் எனக்கு என்ன மகிமைன்றார். அப்போ அவரே அப்படி சொல்கிறாருன்னா நம்மளாம் என்ன சொல்கிறது இல்லையா? ஸோ அதனால் பாபா மாதிரியே யார் இவ்வளவு பணிவாகவும் தன்னை வெறும் கருவியாகவும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் சேவாதாரி. அந்த மாதிரி பணிவு யாருக்கு இருக்குதோ உயர்ந்த வெற்றி அடையிறதுக்கான வழியே அதுதான்றார். உயர்ந்த வெற்றியை அடையிறதுக்கான ஆதாரமே பணிவு தான். நீங்கள் ரொம்ப பணக்காரங்க கிட்டெல்லாம் பார்க்கலாம் அந்த பணிவு இருக்கும், அவங்க பேசும்போதே அது தெரியும். இப்போ அம்பானி பாருங்களாம், முகேஷ் அம்பானி, அந்த கல்யாணத்தப்பெல்லாம் கொஞ்சமாவது அந்த பணக்கார பகட்டு எதாவது இருந்ததா பார்த்தீங்களா? அந்த எல்லோருக்கும் சாப்பாடு வைக்கிறாரு, என்னமோ ஒன்று சொன்னார், ஜெய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஜெய் கிருஷ்ணா இந்தாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவரே ஸ்வீட் வைக்கிறார் ஊர் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அப்போ எல்லாரையும் விட உயர்ந்தவங்கன்னா நாம் எப்படி இருக்கணும் இல்லையா? கலியுகத்திலே இவ்வளோ பணிவாக இருக்காங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தால் தான் வெற்றியை அடைய முடியுன்றார். எந்த சேவையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் முதல்ல நான் வெறும் கருவி தான், பண்ணுறவர் அவரு பாபா அப்படின்ற உணர்வு இருக்கட்டும், அந்த பணிவும் இருக்கட்டும். ஏன்னா நான் பண்ணவே இல்லைன்னா எனக்கு எதுக்கு அகங்காரம்? அந்த பணிவும் இருக்கணும். பண்ணுறது அவரு, புகழை எனக்கு கொடுக்குறார். அதை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றியை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். நன்றி சொல்கிறத மறந்தீங்கனாலே என்ன அர்த்தம்? நான் பண்ணுறேன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அகங்காரம் சூக்ஷமமாக வந்துடுச்சின்னு அர்த்தம். ஸோ எப்போ உங்களை எப்போவுமே நீங்கள் கருவின்னு நினச்சி பணிவாக இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் செய்கிற சேவையில் நிரந்தரமாக சந்தோஷம் அனுபவம் ஆகுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஆக்சுவலாக வள்ளலார் மடத்தில் சாப்பாடு போடுவாங்க பிச்சைக்காரர்களுக்கு. அப்போ வந்து பணக்காரங்க காசு கொடுத்துருவாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிமாறுற வேலையை மட்டும் பண்ணுவாங்க. பரிமாறுறது, சமைக்கிறது, அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை. அப்போ நான் கொடுத்தன்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது, நிஜமாகவே இருக்காது. ஏன்னா நிஜமாலே அவங்க கொடுக்கல, ஆனாலும் அவங்க சேவை செய்கிறாங்களா, அது அந்த சேவையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும், நான் செய்கிறன்ற உணர்வு இல்லாமல் யார் செய்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் சேவையில் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். மற்றவர்கள் சமஸ்கார மோதலில் முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம ஒன்று நினைக்கிறோம், இன்னொருத்தர் வேறு ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா சரி பாபா வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார் போல இருக்குது.
அது பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா, பெரும்பான்மையானவர்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறாங்களோ அந்த கருத்துக்கு நீங்களும் ஒத்து போயிடணும், அவங்கள விட உங்கள் கருத்து மேம்பட்டதாகவே இருந்தாலும் கூட. ஏன்னா பிரிவினை வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. சேவையில் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவசியம்னு பாபா சொல்லியிருக்கார். இப்போ பணிவாக இருக்கிறவங்க தான் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க முடியும். நீங்கள் பட்டுக்கு தாம் தும்னு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யினா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இல்லை பிரதர் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கருவின்னு இருக்கும்பொழுது தான் அந்த சந்தோஷம் இருக்குன்ற. அது மட்டும் இல்லை, டயர்டே ஆகாதுன்ற இல்லையா, சோர் அந்த உடல் சோர்வே இருக்காது பணிவாக சேவை செய்யும் பொழுது. அவர் பண்ணுறார், அவர் பண்ணுறார், அவர் பண்ணுறார் அப்படின்ட்டு அந்த அந்த கோயிலில் நல்ல பணிவான பூசாரிகள்லாம் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கோயிலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி தானே நம்ம கொடுக்குற ஞானமும் அவ்வளோ பணிவாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த அப்போ தான் சேவை செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், இல்லைனா விரக்தி தான் இருக்கும். அவருக்கு தெரியும் இந்த கருவியை பயன்படுத்தி சேவை செய்கிறாருன்னா அதோடைய பலனை எப்படி கொடுக்கணும், அதுக்கு எப்படி தடைகளை நீக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன் இந்த தடை வருதுன்னு நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை, ஏன் பலன் வரலன்னு நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. சோர்வே ஏற்படாதுன்றார். நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து நினைவில் இருக்கிறேன். இந்த உடலை பயன்படுத்தி அவர் பண்ணிகிட்ருக்கார், நான் அவரை நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கிறேன். பாப்பாவை லவ் பண்ணிவிட்டு மட்டும்தான் இருக்கிறான். லவ் பண்ணும்போது எப்படி சோர்வு வரும்? மனுஷனை லவ் பண்ணால் வரும், கடவுளை லவ் பண்ணும்போது எப்படி சோர்வு வரும் இல்லையா? ஸோ அப்போ சோர்வே இருக்காது. அதனால் உங்களுக்கு எந்த சேவை கொடுக்கப்பட்டாலும் இந்த ரெண்டு விசேஷத்தன்மையோடு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். என்ன ரெண்டு விசேஷத்தன்மை? பணிவு, நான் ஒரு கருவி. இந்த ரெண்டு விசேஷத்தன்மை இருந்தால் வெற்றியின் சொரூபமாக ஆயிடுவீங்கன்றார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, ஒரு வினாடியில் உங்களால் ஆசிரியரி ஆக முடிந்தால், அந்த பயிற்சியில் பக்காவாக ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வம்சத்தினராக ஆகிடுவீங்க. எங்கள் டக்குன்னு ஆசிரியரி ஆகுங்க பார்ப்போம். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஆத்மா, ஆத்மானாலே ஆத்மா அமைதி சுரூபமாக இருக்குது, தூய்மையின் சுரூபமாக இருக்குது. ஆத்மான்னு நினைக்கும் போதே தூய்மையின் அதிர்வலைகள் உங்களை விட்டு உங்களை சுற்றி போகிறத உங்களால் உணர முடியும். அப்படியே பரந்தாமத்துக்கு போயிட வேண்டிதான், எந்த நினைவும் இல்லாமல். அப்படி இருக்கிறவங்க தான் சூரிய வம்சத்துக்கு வர முடியும். பரந்தாமத்துக்கு போகிறதுக்குள்ளே இடையில் என்னென்ன நினைவெல்லாம் வருதோ அத்தனை நாளும் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷமாவது தனியாக உட்காந்து முழுக்க முழுக்க பாபாவோட புத்தி இணையதான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் டிராஃபிக் கண்ட்ரோல். சம சம பவர்ஃபுல்லான முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.